Hi friends, welcome to Muthamul Veetu Samayal. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நெத்லி தொக்கு எப்படி பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா நெத்லி மீன் எடுத்துக்கேன். நெத்லி கருவாடு எடுத்துக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு வெண்ணீல போட்டு அந்த மண்ணு அந்த உப்புலாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா ஒரு வெங்காயம், ரெண்டு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்றது அப்படின்றத பார்த்தறலாம். அடுப்பில் கடாயி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, காஞ்சது கடுகு போட்டிருக்கேன். கடுகு உளுந்த பருப்பு நல்லா வெடிச்சிச்சு. வெச்சணும் கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சம் பெருங்காயப்பொடி ஆட் பண்ணுறேன். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அதில் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு. நல்லா வதக்கிட்டு போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், அரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வீட்டில் வடித்த மசாலா. இந்த ஹோம்மேட் மசாலா வந்து தனியாக இன்னொரு வீடியோவாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு போங்க. அந்த மசாலா வாட போகிற அளவு வதக்கிட்டு போங்க. அடி பிடிச்சிடாமல் சிம்மில் வச்சே வதக்குங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டம்ளருக்கு நான் ஒரு டம்ளர் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப ஊற்ற வேண்டாம். உங்களுக்கு தொக்கு மாதிரி வரணும் அப்படின்றதுனால நீங்கள் ரொம்ப ஊற்ற வேண்டாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கருவாடு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். நெத்லி கருவாடு, அதை நம்ம ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசாலாலாம் கருவாடுக்குள்ளே இறங்கி அது நல்லா கட்டியாக கிரேவி மாதிரி வர்ற அளவு நம்ம வெயிட் பண்ணலாம். சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அது நல்லா கட்டியாக கிரேவி மாதிரி வந்துடும். தொக்கு மாதிரி வந்ததளவு அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கெட்டியாக தொக்கு மாதிரி ரெடி ஆயிடுச்சு. கருவாடு தொக்கு இங்கே பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இது நீங்கள் சாப்பாடோட பரட்டி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ரொம்பவே. பாருங்க இப்போ இது இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம், ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் முடிஞ்சு. சூப்பரான கருவாடு தொக்கு ரெடி. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.